தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலமானது வரும் ஜூன் 29ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து இந்த இதற்கான தேர்தலானது அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் நடைபெற்றிருந்த நிலையில் இந்த வேட்புமனு தாக்கல் 3 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. காலை 11 மணி முதல் 3 மணி வரை மனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் கட்சிகள் சார்பாக, அதாவது திமுகவின் வேட்பாளர்களான கல்யாண சுந்தரம், எளிராஜன், ராஜேஷ்குமார் ஆகியோர் கடந்த 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதிமுக வேட்பாளர்களான சி வி சண்முகம், தர்மர் ஆகியோரும், காங்கிரஸ் வேட்பாளரான முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் ஆகியோரும் நேற்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இந்த 6 உறுப்பினர்களும் போட்டியிடக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் போட்டியின்றி தேர்வாகக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. இருந்தாலும் சுயேட்சையாகவும் வேட்புமனுக்களை 7 பேர் தாக்கல் செய்திருக்கின்றனர். பத்மராஜன், அக்னி ஸ்ரீ ராமச்சந்திரன் உள்ளிட்ட 7 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த 7 பேருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் முன்மொழியாமல் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த 7 சுயேட்சையினுடைய வேட்புமனுக்களும் தள்ளுபடியாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மொத்தமாக 13 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தனது சார்பாக 3 மனுக்களையும், திமுக வேட்பாளர்கள் 3 பேரும் தலா 2 மனுக்களையும் தாக்கல் செய்திருக்கின்றனர். மொத்தம் இந்த 13 வேட்பாளர்கள் சார்பாக 18 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த வேட்புமனு தாக்கலானது நிறைவடைந்திருக்கிறது. நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது.